குட் மார்னிங் ஜெமென்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசல் பெஸ்ட்லி. இன்னைக்கு நம்ம கூட யாருக்காங்கன்னா அரவிந்த் பாபு அண்ணன் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வெல்டிங்ல இருந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மிக் அண்ட் டிக் வெல்டிங் பத்தி பார்க்க போறோம். சொல்லுங்க. இப்போ மிக் வெல்டிங், டிக் வெல்டிங் அப்படின்னா எம்ஐஜி அப்படின்னா மெட்டல் இன்னர்ட் கேஸ் வெல்டிங், டிக்னா டங்ஸ்டன் இன்னர்ட் கேஸ் வெல்டிங். இது வந்து என்ன ஆகுனா இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா மெட்டாலிக் எலக்ட்ரோ கன்சூமபிள் மெட்டாலிக் எலக்ட்ரோடு இது, இது வந்து நான் கன்சூமபிள் டங்ஸ்டன் எலக்ட்ரோடு. அதே மாதிரி எலக்ட்ரோட் இஸ் ஃபெட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஃப்ரம் ஏ ஒயர் ரீல். இங்கே வந்து எலக்ட்ரோட் டஸ் நாட் நீட் எனி ஃபீடிங் வந்து எலக்ட்ரோடு எதுவும் தேவைப்படாது. இது வந்து டிசிஆர்பினா டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி வெல்டிங் கரண்ட் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டங்ஸ்டனில் வந்து டிக்கில் வந்து ஏசி அண்ட் டிசி வெல்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. மிக்கில் வந்து வெல்டிங் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், டிக்கில் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதேமாதிரி ஃப்ளெக்ஸ் வந்து இங்கே தேவைப்படாது. இங்கே வந்து ஷீல்டிங் கேஸ் வந்து ஹீலியம் ஆர்கன் அதெல்லாம் தேவைப்படும். அதேமாதிரி டீ வந்து டீனா திக்னஸ் திக்னஸ் இந்த மிக்னுடைய திக்னஸ் வந்து 40 mm இருக்கும், அதே டிக்னுடைய திக்னஸ் வந்து 5 mm இருக்கும். இது வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபெட் ஒயர் அதில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து மே நாட் பி தேவைன்னா யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா தேவையில்லை. அதே மாதிரி வந்து மெக்னீசியம் வந்து டைரக்ட் கரண்ட் டிசிஆர்பினா டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி அதில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, காப்பர் அலாய்ஸ் இது எல்லாமே வந்து டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இது மெக்னீசியம் மட்டும்தான் டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது மூணுமே டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி, மெக்னீசியம் மட்டும் ரிவர்ஸ் போலாரிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு டிக் அண்ட் மிக் வெல்டிங் டிஃப்ரென்சியேஷன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மெட்டல் இனர்ட் கேஸ் வெல்டிங் சொல்லியிருக்காங்க, இதை டங்ஸ்டன் இனர்ட் கேஸ் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கன்சியூமபிள் மெட்டாலிக் எலக்ட்ரோட் சொல்கிறாங்க, இதை நான் கன்சியூமபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எலக்ட்ரோட்க்கு ஃபீடு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டைரக்ட் கரண்ட் ரிவர்ஸ் போலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டிசி அண்ட் ஏசி கரண்ட் வெல்டிங் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபாஸ்ட் வெல்டிங்க்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்லோ வெல்டிங் சொல்கிறாங்க. இங்கே ஃப்ளக்ஸ் ரிக்வயர்ட், இங்கே நாட் ரிக்வயர்ட். இங்கே திக்னஸ் வந்து 40 mm, இங்கே வந்து 5 mm வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் வந்து ஃபீட் ஒயர் ஃபார்மில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபில்லர் மெட்டீரியல் தேவையும் பண்ணலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக் அண்ட் டிக் வெல்டிங் அரவிந்த் பாபு அண்ணன் கற்றுக்கிட்டோம். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார்.